அந்த பேர்ல ஒரு கெத் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் Hi, hello guys, welcome back. This is SSP John Lovers. We are going to talk about what we are going to do. We are going to go to Manik's loft. Why are we going to go to Manik's loft? Why are we going to go to Manik's loft? Let's ask bro, how many many tips are you going to do training? அதை பற்றி கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு இருந்தாங்க அதனால் இப்போ நான் வீட்டில் இருக்கேன் இப்போ வீட்டிலேருந்து இப்போ கிளம்ப போகிறேன் அவர் வீட்டுக்கு தான் போகலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கேன் காலைல போய் அவர்கிட்ட என்னென்ன டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் கேதர் பண்ணி உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கிறேன் வாங்க போகலாம் போய் வீடியோ அவர்கிட்ட போய் அவரை பற்றி கேட்டு நம்ம வீடியோ எடுப்போம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் லாஃப்ட் போய் விசிட் பண்ணலாம் வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வாங்க அவர்கிட்ட இன்றைக்கி என்ன கேட்க வந்திருக்கோம்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னென்னா மெடிசினல் டிப்ஸ் அதுக்கப்புறம் வந்து கருணப்புரா ட்ரைனிங்கு அதுக்கப்புறம் கருணப்புரம் ஓட்டும் போது என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் இறங்கின பிறகு என்னென்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்ற பற்றி தெரிஞ்சிக்கலாம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் லாஃப்ட்டில் தான் அவர் ஏதோ பேர்டை பிடிச்சி பார்த்துன்னு இருக்காரு வாங்க அவர்கிட்ட இப்போ இதை எல்லாத்தையும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் என்னென்ன மெடிசன் என்னென்ன டிசீஸை க்யூர் பண்ணோம் அப்படின்ற மாதிரியும் அடுத்துக்கடுத்து நான் பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு ரெடி பண்ண என்னென்ன மெடிசன்ஸ் தேவைப்படுது நமக்கு ரேஸுக்கு எப்படி பேர்டை ரெடி பண்ணலாம் இந்த மெடிசன்லாம் கொடுத்தா இது இதெல்லாம் கண்டிஷன் பண்ணும் அதுக்கப்புறம் ஓவராலாக ஒரு பேர்டோட ஹெல்த் கண்டிஷனை மெயின்டைன் பண்ண என்னென்ன மெடிசன் வேணும் அப்படின்றத பற்றி மணிக்கு அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க போகலாம் வாங்க இப்போ நம்ம வந்து இந்த புறாவிலே ஒரு இந்த கிளைமேட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும் அது பார்த்தீங்கன்னா இந்த வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அப்படியே பஞ்சு மாரி ஆகிடும் இந்த இருக்குள்ள புறா வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு மாரி வந்துடும் கேங்கர்னு சொல்லுவாங்க கேங்கர் நம்ம இந்த பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிடணும் அதை கிளியர் பண்ணிவிட்டு பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிரப்பை போடுறோம் இது வந்து சிஃப்ரான் 250 அசித்ரால் 250 இது ரெண்டு எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம இந்த புறாவுக்கு பெரிய புறாங்களுக்கு நெஞ்சில் கத்தியமாக இருக்குது பார்த்தீங்களா இது இந்த வைத்தியமும் பண்ணலாம் நான் சொன்னது வந்து அது நாட்டு வைத்தியம் முதல்ல சொன்னது மலவெம்பும் ரன்னையும் சொன்னது நாட்டு வைத்தியம் இது வந்து இங்கிலீஷ் மெடிசன் இது இதில் பார்த்தீங்கன்னா குஞ்சுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கொடுக்கலாம் அதே பெரிய புறாங்களுக்கு ரொம்ப ஹெல்த்து கம்மியாக ஆகிடுச்சிடான்னா அதாவது நாலில் ஒரு பாகம் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் 3 days அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகி வந்துடுறேன்னா ஆஃப் கொடுக்கலாம் இல்லை பரவாயில்ல புறா இப்போ தான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைம்லேயே நாங்கள் பார்த்துட்டோம் இப்போ தான் கத்திமா ஸ்டார்ட் பண்ணிக்கிதுன்னாக்கா ஒரு மாத்திரை சிஃப்ரான் 250 ஒரு மாத்திரை போடலாம் அசித்ரா 250 ஒரு மாத்திரை போடலாம் இது தொடர்ந்து 3 வேளை போட்டிங்கன்னா கிளியர் ஆகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதிலே சிஃப்ரான்லே சிறப்பும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சிக்குங்களுக்கு கொடுக்குறது இது ஏன்னா சிக்கிங்களுக்கு டேப்லெட்டு கொடுக்க மாட்டேன் அதே இந்த இதில் இன்னொரு ப்ராப்ளமும் வரும் சிக்க ரொம்ப 45 நாள் குஞ்சுங்களுக்குலாம் இதை கொடுத்தீங்கன்னாக்கா அரை மாத்திரை போட்டிங்கனாக்கா டோசேஜ் ஓவர் ஆகி வாய் வழியாக ரத்தம் வந்துடும் வாய் வழியாக ரத்தம் வந்துடும் அதனால என்ன பண்ணுறது இதில் சும்மா 0 ml கொஞ்சம் கூட சிப்ரால் அதுலேயே சிறப்பு ரெண்டும் இருக்குது அதுலேயே இது அசித்ரால் 200 இது அசித்ரால் 200 இது 30 ml 30 ml இதில் பார்த்தீங்கன்னா இதில் 2 drops விடுவேன் கடைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 2 drops 0.12 அதாவது ஒரு சொட்டு பார்த்தீங்கன்னா 0.1 இன்னொன்று பார்த்தீங்கன்னா 0.2 நான் வந்து 0.2 கொடுத்துருவேன் ஒரு வெடைங்களுக்கும் இதில் ஒரு 2 கொடுத்துருவேன் இதில் ஒரு 2 கொடுத்துருவேன் தொடர்ந்து ஒரு 3 days கொடுத்துட்டு வந்தனாக்கா 3 days கொடுத்தா இது கிளியர் ஆகிடும் இது வந்து உங்களுக்கு பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் விம்ரால்ன்றது நார்மலாகவே இது வந்து வீக்லி 1 time வைக்கலாம் கம்பல்சரி வைக்கலாம் ஒன்றும் இதனால் புறாங்களுக்கெல்லாம் எந்த ஒரு ஃபால்ட்டு பாதிப்பும் வராது நல்ல ட்ரீட்மெண்ட் தான் இது பார்த்தீங்கன்னா விட்டமின் இ
உங்களுக்கு தெரியும் ஹெல்த்து குறைபாடுனால வர்றது. இப்போ சில பேர் இந்த மீன் கண் மாத்திரைன்னு போடுவாங்க, நம்ம வந்து இதுதான் யூஸ் பண்ணுறது, இது நல்லா கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இந்த கத்தி மாதிரி வந்தவங்களுக்கு இந்த இது இது கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை கொடுக்கணும். இது ஒன் டே கொடுத்து முடிச்சதுக்கு மறுநாள் தான் இதை கொடுக்கணும். இதையும் அது கூட உடனே கொடுத்துடக்கூடாது. அப்புறம் லசோட்டான்றது தடுப்பூசிங்க, குரங்குகளுக்கு தடுப்பூசியும் போடலாம். ஒரு 6 மந்த்துக்கு ஒரு தடவை போடலாம். நான் 6 மந்த்துக்கு ஒரு தடவை தான் போடுறேன். இது லாட்டில் இருக்கிற புறாங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 புறாவுக்கு 3 புறாவுக்கு சளி வந்ததுன்னா நான் சொன்ன அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த டேப்லெட்டை கொடுத்து சப்போஸ் ஒரு 10 புறாவுக்கு வந்துடுச்சு அப்படின்னும் போது நம்ம ஒரு புறாவை எடுத்து பார்த்துட்ருக்க முடியாது. அதனால் இந்த இந்த பவுடர், இது இது வந்து பவுடரு. இது வந்து நெடி ரொம்ப ஏறும், ஆனால் ரொம்பவும் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா பூடெக்ஸு, மெடிக்கல்லே கிடைக்குது இந்த மருந்து. இது வந்து அவசியம் 3 மந்த்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவசியம் இதை பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, புறா குஞ்சுங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெயின், இந்த கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வரும். இந்த இடத்துல பூச்சிகள்லாம் வரும். இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல கம்பல்சரி பூச்சி இருக்கும். அந்த பூச்சிங்களுக்கு நம்ம ஒரு 5 லிட்டர் தண்ணியில் ஒரு 1 ml எடுத்து கரைச்சி புறாங்களை ஃபுல்லாக முக்கிய எடுத்து, அதாவது தலை வந்து வாய் வந்து அந்த தண்ணியில் படக்கூடாது, ஃபுல்லாக நனைச்சி காய்ச்சலில் போட்டுடணும், வெளியே போட்டுடணும், காய விட்டுடணும். திருப்பி மீதி இருக்கிற அந்த தண்ணியை ஊற்றி அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டாலும் பூச்சிகள்லாம் எல்லாம் கிளியர் ஆகிடும். இது அவசியம். இதை வந்து நம்ம அவசியம் கண்ட்ரோலாக பண்ணிட்டு வந்தோன்னா அம்ம நோயை கட்டுப்படுத்தலாம், அம்ம நோயை கட்டுப்படுத்தலாம். இந்த பூடெக்ஸ் தான் நம்ம சில பேருக்கு தெரியாது, அம்ம நோய் எதனால் வருது ஏன் வருதுன்றது தெரிய மாட்டேங்குது. இதை நம்ம கரெக்டாக பண்ணி வச்சுன்னா, அதாவது ஒரு விடைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், இந்த சிக்கன்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மை இருக்குது, அம்மை இருந்துறானா இதிலிருந்து அந்த பூச்சி இருந்துறானா, இதிலிருந்து இந்த பாருங்கள் இதிலிருந்து இங்கே கீழே அந்த பூச்சி பறக்கக்கூடியது, இதுக்கு வந்துடுறானா இதுக்கும் அதுக்கும் சேமாக வந்துடும், அதுலேருந்து அப்படியே பரவக்கூடியது தான் அம்ம நோய். நம்ம கூண்டை வந்து முதல் சுத்தமாக வச்சுக்கணும். இதை கீழேயும் தெளிக்கலாம், தண்ணியில் தெளிக்கலாம், ஒன்றும் எந்த பிரச்சனையும் கிடையாது. புறா ஐயோ சாப்பிட்ருவோம் கீழே கரத்துலாம், அன்றைக்கி வந்து தீனி வைக்கக்கூடாது, கீழே தெளிக்கிறதுனா தீனி வைக்கவே கூடாது. ஏன்னா மிக்சரில் அது வந்து பட்டு வச்சுனானா புறா இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புறாவெல்லாம் தீனியெல்லாம் முதல்ல ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அது மேலே தண்ணி எடுத்து தெளித்து விட்டால் அந்த பூச்சிங்கெல்லாம் செத்துடும் இதுக்கு, புட்டாக்ஸுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக என்னென்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ வந்து அவர் ட்ரைனிங்க்குன்னு என்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறாரு, அதேமாதிரி அவர்கிட்ட கேட்ட வரைக்கும் எல்லாமே பட்ஜெட் மெடிசன்ஸ் தான் சொன்னார். அது ட்ரைனிங்க்கு என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணுறாருன்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். இப்போ வந்து நம்ம ட்ரைனிங்குன்னும் போது அந்த அளவுக்கு நிறையா நம்மளை விட பெரியாள்லாம் இருக்காங்க ஐயா, அவங்க வந்து எப்படி இன்னும் நம்மளோட அட்வான்ஸாக செய்கிறவங்களும் இருக்காங்க. சாதாரண 2 மணி நேரம் பறக்க வைக்கிற புறாவை 5 மணி நேரம் பறக்க வைக்கிறவங்க, நம்ம வந்து நார்மலாக நம்ம இதுக்கு செய்கிறது ஃபஸ்ட்டு புறா வீக்கு, புறாவை எடுத்து கல் பார்ப்போம் பாருங்கள், புறாவை காமிக்கிறோம் பாருங்கள். பாருங்கள் 1, 2, 3, 4 கல், 4 கல்லில் இருக்குது புறா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னே இதை வந்து தனியாக தான் பிரித்து போட்டு வச்சுருக்கோம், புறாவெல்லாம் தனியாக தான், பேர் கிடையாது. 7-8 கல் வரைக்கும் நம்ம இதை பேரே சேர்க்க மாட்டோம். ஏன் சேர்க்க மாட்டோம்னா, இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது புறாவுடைய ரிசல்ட். இப்போ நம்ம பேர் சேர்த்துட்டுனாக்கா 4 கல், 4.5 கல்ல பட்டாயை இறங்கி முட்டை வச்சிடும். அப்படின்னும் போது இதை நம்ம தனியாக ஆண் பெண் தனியாக பிரித்து வச்சுருந்தேன், 4 கல். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இதை வந்து நான் டெய்லியும் நினச்சி காய்ச்சல் போட்டு வச்சிட்ருக்கேன், காய்ச்சல் போட்டு ட்ரைனிங் பண்ணுறோம். ஒரு 10 புறா வந்து நான் நிறுத்தி வச்சுருக்கேன். எல்லாம் கொஞ்சம் இருக்குது பாருங்கள், இந்த புறா இதெல்லாம் வந்து நான் ட்ரைனிங்காக டெய்லியும் காய்ச்சல் போடுறதுங்க. இன்றைக்கி நீங்கள் வரீங்கன்றதுனால எடுத்து கிலோ காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து இப்போ ஒரு 2 மணி நேரம் பறக்கும், திருப்பி இறங்கிடும். இறந்தோடனே இல்லை காலையில் நமக்கு அந்த பறக்க விடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதுவும் அந்த மருந்தெல்லாம் எதுவும் கொடுக்கறது கிடையாதுங்க. கருப்பு திராட்சை
இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பீஸ் நைட் ஊற வச்சிருவேன் ஒரு புறாங்களுக்கு ரெண்டு பீஸ் அத பாத்தீங்கன்னா தண்ணி 1 ml தான் கொடுப்பேன் ரெண்டு திராட்சை 1 ml தண்ணி இத கொடுத்து பறக்க விடுவேன் இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் பறக்குது அப்படினாக மறுபடியும் இத தான் நான் ட்ரை இதுதான் மத்தபடி வேற எதுவும் நான் அந்த அளவுக்கு அட்வான்ஸா போய் டேப்லெட் மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து பறக்கிறது கிடையாது புறா வந்து இறங்கும் போது வர டேரி போறேன் இது நார்மலா எல்லா மெடிக்கல் குளுக்கோஸ் ன்னு நம்ம சொல்லுவோம் குளுக்கோஸ் பவுடர் ன்னு சொல்லுவோம் இது வந்து இன்னைக்கு பறந்து மதிய டைம் பறந்து இறங்கிடுச்சறானே மறுநாள் இத கொடுத்து தண்ணியில கலந்து இறங்கன உடனே எனர்ஜிக்காக பறந்து முடிஞ்சு வந்த உடனே இத கலந்து கொடுப்பேன் வச்சனா குடிச்சிரும் இதுதாங்க நம்ம செய்யிறது புறாவ பறக்க வைக்கிறதுக்கு அத ஓட்டறதுக்கு நான் இதுதான் செய்வேன் இன்ன நிறைய பேர் நிறைய செய்றாங்க நமக்கு தெரிஞ்சது இதுதான் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி காச்சல் போறது எப்படி பறக்க வைக்கிறது காச்சல் நமக்காக எப்படி போடுறது அவரே செஞ்சு காட்டுறேன்றாரு அவரோட சத்திரியில எப்படி காச்சல் போடுறதுன்றத பாப்போம் அடுத்து காச்சல் போட்டு எத்தனை மணி நேரம் இருக்கணும் அத பத்தியும் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோம் அதுக்கு அப்புறம் நம்ம போய் காச்சல் போடலாம் புறாவை காச்சல் போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் காச்சல் எப்படி போடணும் எப்படி தண்ணியில் நனைக்கணுமா என்னென்ன டீடைல் அப்படின்றத வந்து அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க போலாம் இதோ இப்போ வாங்க காமிக்கிறேன் எந்த புறா இப்போ நான் ஓட்ட போறான்ற புறாவை வந்து பறக்க வைக்கணுன்ற புறாவை நான் காய்ச்சல் போட்டுக்கிட்டு இருக்கேன் அது எந்த புறா பிடிக்கிறோம் பாருங்க நம்மகிட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா காய்ச்சல் போடுறதுக்காக வச்சிருக்காரு இவர் வந்து இது வந்து பிளாக் ஐ தாராவோட வெடை நினைக்கிறேன் இது வந்து இப்ப காய்ச்சல் போடுறதுக்கு வச்சிருக்காரு உங்களை பார்த்தாலே தெரியும் இது இன்னொரு சில வெடலாம் இருக்கான் காய்ச்சல் போடுறது எப்படின்றத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு கல் முடிஞ்சிடுச்சு நாலு இப்போ நாலு கல் அஞ்சு கல் வரைக்கும் ட்ரைனிங் இப்போ நாலு கல் நாலாவது கல் இது இப்போயே நான் இதை வந்து ஒரு மாதமாக கரெக்டாக 30 நாள் இது வந்து நான் காய்ச்சல் போட்டுக்கிட்டு வரேன் தண்ணியில் நினச்சி வாங்க எப்படி போடுறதுன்ற காமிக்கிறேன் இதை வந்து நான் நினச்சிட்டேன் தண்ணியில் நினச்சிட்டேன் கம்பல்சரி இது பார்த்தீங்கன்னா காலையில் தான் போட்டிருக்கணும் நம்ம இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்றதுனால இதை நான் இப்போ போட்டு காமிக்கிறேன் எப்படி காய்ச்சல் போடுறது இதை வந்து காலையில் போட்டுருக்கணும் காலையில் நீங்கள் ஒரு 10 மணிக்கு போட்டால் மதியம் ஒரு 2 மணிக்கு தான் நான் எடுப்பேன் இன்றைக்கி நான் இறக்கிட்டேன் மறுபடியும் இப்போ நீங்கள் வந்தீங்கன்றதுனால எப்படி இதை செய்முறைகளை வந்து
தண்ணியில் நல்லா ஃபுல்லாக ரெக்கையெல்லாம் பிரித்து விட்டு நனைச்சி அதுக்கப்புறம் எடுத்து இப்போ நான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மணி ஒரு மூணு மூன்றரை மணிக்கெலாம் இறக்கிடுவோம். இப்போ மணி ஒன்றாவது, மூன்றரை மணிக்கெலாம் இறக்கிடுவோம். ஏன்னா காலையில் ஒன் டைம் போட்டுட்டேன் இதை நான் காய்ச்சல். இதை வந்து தொடர்ந்து ஒரு 30 நாள் இந்தமாரி செஞ்சால் இது எதுக்கு காய்ச்சல் போடுறதுன்னும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புற வெயிலில் நின்று பறக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்மளோட இடத்த ஃபுல்லாக சுற்றிக்கும். இப்போ நம்ம இந்த புறாவை ஏற்றனா இதில் தான் வந்து உட்காரும் சத்திரியில். அதுதான் இப்போ பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா சத்திரியில் ரெண்டு இடம் கேட்பாங்க, சத்திரி அடுத்தது பார்த்தீங்கன்னா லாப்ட்டு. இப்போ நம்மளது பார்த்தீங்கன்னா அது சத்திரியில் தான் உட்காரும். அது பார்த்துக்கோங்க.